அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையில் இருந்து பேராசிரியர் கற்ப சுவாமிதான் அண்ணாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது முரண்பாடுகள் நிறைந்த சிந்தனைகள் இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சன சிந்தனை. உங்களுக்குள்ள ஒரு விமர்சனம் சார்ந்த சிந்தனை எப்படி ஊக்குவிக்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கையாளும் போது எப்படி அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்குரிய குவாலிட்டிஸ் நம்ம என்ன டெவலப் பண்ணிக்கணும், அதெல்லாம் இதெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு என்ன சொல்றது, ஒரு முரண்பாடான விஷயங்கள், அது மக்கள் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஹேவியர் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் சார்ந்ததா இருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போறோம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப அவசியம். இதுக்கு வந்து ஆறே ஆறு விஷயங்கள் தான் நம்மளோட இன்னைக்கு நான் பகிர்ந்துட்டு போறேன். இந்த முதல் ஒரு குவாலிட்டி என்ன இருக்கணும் கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணும் அப்படின்னா, நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்களே உங்களை நோக்கி என்ன செய்யலாம், சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ வாட் யூ வாண்ட், வாட் யூ வாண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டூ ஐ எக்ஸ்பெக்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ், இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வி கணக்கில் நீங்க வந்து தொடர்ந்து கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடை கிடைக்கும். ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயாஸ் வச்சிருக்கோம், சார்பு. நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் சொல்லுவாங்க, அதான் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் பயாஸ். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தரை பாக்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், பார்த்தோன்னே ஒரு உண்மைக்கே நல்லவரா இருக்கலாம், பார்த்தோன்னே தோணுது ரொம்ப மோசமானவரா இருப்பாரோ அப்படின்னு நான் மைண்ட் செட் வச்சேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் என்ன இருக்கும், அவர் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தா கூட என் மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னா அவர் வந்து மோசமானவர். அது வந்து பர்சனல் பயாஸ், தூக்கேறியும். அதுக்கு எப்படி நீங்க தூக்கேறிவீங்க மனசுல இருந்து பர்சனல் பயாஸ தள்ளி வைக்கிறது எப்படி அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கணும். அது பீப்பிளா இருந்தாலும், செயலா இருந்தாலும், நடவடிக்கையா இருந்தாலும், பிஹேவியரா இருந்தாலும், என்ன செய்யணும், ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். மேடங்கள சொல்ல மாதிரி ஒரு 360 degree ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒரு பேர்டே வியூ இருக்கணும், எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு எம்பதி இருக்கணும், ஓகே, எம்பதி எல்லாமே கலந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் யுவர் பயாசஸ். அந்த மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் தி ஃபேக்ட் தட் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் ரைட். நான் பண்றதா கரெக்ட், நான் எப்பயுமே மிஸ்டேக் பண்ண மாட்டேன்ற அந்த ஒரு இதை என்ன செய்யணும், உங்க மைண்ட்ல இருந்து தூக்கி வெளியில இருந்தோம். இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ், பட் டோன்ட் ரிப்பீட் தட் மிஸ்டேக்ஸ் அகைன் அண்ட் அகைன். தவறுகள் பண்ணலாம், அது சகஜம், ஆனால் அதே தவிர திருப்பி திருப்பி பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை உருவாக்கும். நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் திருப்பி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதே மாதிரி டோன்ட் காம்ப்ளிகேட் த திங்ஸ், த ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதாரண ஒன்று என்ன செய்யும், ஊதி ஊதி பெருசாக்கிறாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் காம்ப்ளிகேட் த திங்ஸ். அதே மாதிரி இது எப்படி நீங்க காம்ப்ளிகேட் பண்ண முடியாமல் இருக்கும், சார் சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக தானே செய்யும், ஓகே. ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், நீங்க டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணலாம். ஒரு இக்கட்டான சூழலில் என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா, தாட் ப்ராசஸ், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஒப்பீனியன் போலிங் அதெல்லாம் பண்ணீங்கன்னா இதில் இருந்துருக்கலாம். அஞ்சாவது முக்கியமான விஷயம் வந்து பே அட்டென்ஷன் டு கிரிட்டிசிசம். சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, உங்களை தூக்கி கற்கள் எரியப்படலாம், விமர்சனம் என்கிற கற்கள் வந்து எரியப்படலாம், அந்த கற்கள்லாம் வச்சு உங்களுக்கு அழகா நீங்க கோட்டை கட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் மச் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் யூ டு பே ஃபார் கிரிட்டிசிசம். ஸோ பே அட்டென்ஷன் டு கிரிட்டிசிசம். நம்ம சுத்தி வரக்கூடிய விமர்சனங்கள் நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், அதுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க. தென் ஃபைனலா ஒண்ணு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோர்காஸ்டிங் ஸ்கில், முற்போக்கு சிந்தனை, அதாவது பாத்தீங்கன்னா முன்கூட்டி கணிக்கக்கூடிய விஷயம், போன மாதம் எப்படி நடந்தது, இந்த மாதம் இப்படி நடக்கிறது, அடுத்த மாதம் என்ன நடக்கும், இது வானிலை செய்தி மாதிரி கிடையாது. அந்த செயல் நடவடிக்கை, மனிதனுடைய மனம், அதை பத்தி நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் வருதுன்றது முன்கூட்டி ஒரு கணிக்க தெரிஞ்சிருக்கணும், அது பயாஸ் இல்லாம கணிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெவலப் யுவர் ஃபோர்காஸ்டிங் ஸ்கில். ஃபோர்காஸ்டிங் ஸ்கில் நம்ம பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கான காரணங்கள் என்ன, அதனால எழக்கூடிய விளைவுகள் என்னன்றது நம்மளால பிரித்து ஒரு 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 என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்மளால ஒரு சிந்தனையை உருவாக்க முடியும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங், மறுபடியும் சொல்றேன், ஒரு முரண்பாடு நிறைந்த விஷயங்கள் நிறைய நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு, அதுல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுடைய விமர்சன சிந்தனை எப்படி இருக்கணும், எப்படி ஒரு நெறிப்படுத்த வேணும் அப்படின்றத அந்த வீடியோல பார்த்துருக்கோம். So I wish you to have wonderful critical thinking to face any kind of situation in your life. All the best. Nandikalodu, Nandikalodu, Perasiriyar Karpaswami Ramanathan, Kovaiyil irundhu.